இன்று காலை முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் உலகம் முழுவதும் 32 இடங்களில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கங்களில் அதிகபட்சமாக 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸில் பதிவாகியுள்ளது. அத்துடன் நியூசிலாந்து, அலாஸ்கா, கொலம்பியா, டோங்கா, பொலிவியா உள்ளிட்ட பல நாடுகளில் 5 ரிக்டருக்கு மேல் வலிமை கொண்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பயங்கர சோகத்தை எதிர்கொண்ட துருக்கியில் கடந்த 24 மணி நேரத்தில் 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமும் பதிவாகியுள்ளது. நாட்டின் வடக்கில் பரவலான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்திய மற்றும் சில நகரங்களை துண்டித்த ஹேப்ரியல் சூறாவளிக்கு பின்னர் போராடி வரும் நியூசிலாந்து சர்வதேச உதவிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் உதவிகளை அறிவித்த பிறகு பிரதமர் கிறிஸ் கிப்ஸின் சர்வதேச உதவிகளை ஏற்பதாக கூறியுள்ளார். மேலும் மீட்புப் பணிகள் தாமதம் ஆகலாம் எனவும் சில பகுதிகளுக்கு பல வாரங்களுக்கு மின்சாரம் மீட்டமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தங்களால் முடிந்தவரை விரைவாக உள்கட்டமைப்பை மீட்டெடுக்க முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மக்கள் தொடர்பு கொள்ள இயலாமை ஒரு உண்மையான பிரச்சினை என்றும் உடனடியாக இணைப்பை அதிகரிக்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் ஹிப்கின்ஸ் கூறினார். 4 நாட்களாக பலத்த காற்று மற்றும் கனமழைக்கு 5 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 100 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மேலும் 10,500 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்து தற்காப்பு படை 2 பெரிய கப்பல்கள் மற்றும் C-130 கெர்குலிஸ் போக்குவரத்து விமானம் மூலம் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை பணியாளர்கள் மற்றும் பல நடமாடும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளுடன் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வழங்க உள்ளது. மேலும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பொருட்களை வழங்கவும் அவர்களின் கூரைகளில் சிக்கி தவிக்கும் 100,000+ மக்களை மீட்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் 5 மில்லியன் குடியிருப்பாளர்களில் சுமார் 75% பேர் வசிக்கும் நியூசிலாந்தின் வடக்கு தீவின் பகுதிகள் பல வாரங்களில் 2வது பெரிய புயலை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் பெய்த வரலாறு காணாத மழையால் ஆக்லாந்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பிய நாடான ருமேனியாவின் வான்பரப்பில் மர்ம பலூன் பறந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இந்த மாத தொடக்கத்தில் சீனாவின் உளம்பு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த நாட்டின் வான்பரப்பில் அடுத்தடுத்து 2 மர்மப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதேபோல் அமெரிக்காவின் அண்டை நாடான கனடாவிலும் வானில் பறந்த மர்மப் பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடான ருமேனியாவின் வான்பரப்பில் மர்ம பலூன் பறந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டின் இராணுவ அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் சுமார் 36,000 அடி உயரத்தில் வான்வெளியில் மர்ம பலூன் ஒன்று பறப்பதை ரேடார் அமைப்பு கண்டறிந்தது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக 2 போர் விமானங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் விமானங்கள் சென்றபோது அந்த இடத்தில் மர்ம பலூன் எதுவும் இல்லை. ராடரில் இருந்தும் அது மறைந்துவிட்டது. எனவே ருமேனிய வான்வெளிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என கூறப்பட்டது. அதேபோல் ருமேனியாவின் அண்டை நாடான மால்டோவாவும் தங்கள் வான்பரப்பில் மர்ம பலூன் தென்பட்டதாக தெரிவித்தது. அது மட்டுமின்றி வானில் மர்ம பலூன் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மால்டோவா தனது வான்வெளி முழுவதையும் தற்காலிகமாக மூடியது. இதன் காரணமாக 100,000+ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாக இயக்கப்பட்டன. பல விமானங்கள் ருமேனியாவுக்கு மாற்றிவிடப்பட்டன. 2 சம்பவங்களும் தொடர்புடையதா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் இந்த மர்ம பலூன்கள் எங்கிருந்து வந்தன என்று இரு நாடுகளும் தெரிவிக்கவில்லை. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா நடாத்தி வரும் போரை ரஷ்யர்களில் ஒரு தரப்பினரை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வருகின்றனர். அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை ஜனாதிபதி புடின் தலைமையிலான அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருகிறது. இந்த சூழலில் ரஷ்யாவின் ஆங்காங்ஹால்ஸ் நகரைச் சேர்ந்த 20 வயதான பல்கலைக்கழக மாணவி ஒலேசியா உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கு எதிராக சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அத்தோடு போரில் ரஷ்யாவை விமர்சிக்கும் வகையில் தனது நண்பர்கள் பதிவிட்ட பதிவுகளையும் அவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்தார். இந்த விவகாரத்தில் ஒலேசியாவை கைது செய்த போலீசார் அவரை வீட்டு சிறையில் வைத்தனர். மேலும் அவரது காலில் எலக்ட்ரானிக் ட்ரக் பொருத்தி அவரது ஒவ்வொரு அசைவுகளையும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஒலேசியா செல்போனில் பேசவும் இணையதளத்தை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தியதாகவும் ரஷ்ய ஆயுதப்படைகளை இழிவுபடுத்தியதாகவும் ஒலேசியா மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன. உலக வங்கியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு டேவிட் மல்பாஸ் தீர்மானித்துள்ளார். பதவிக்காலம் நிறைவடைவதற்கு ஒரு வருடம் எஞ்சியுள்ள நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். தமது தீர்மானத்திற்கான காரணம் எதனையும் குறிப்பிடாத டேவிட் மல்பாஸ் எதிர்வரும் ஜூன் மாதம் பதவியை ராஜினாமா செய்வதாக சமூக ஊடகங்களில் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட இவர் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான கருத்துடையவர் என விமர்சிக்கப்பட்டார். கனிம எண்ணெய் பாவனை காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதை தாம் அறியவில்லை என்ற கூற்றை வெள்ளை மாளிகை கண்டித்ததை அடுத்து டேவிட் மல்பாஸ் கடந்த ஆண்டு மன்னிப்பு கோரியிருந்தார். 2019 ஏப்ரல் மாதம் உலக வங்கியின் தலைவராக டேவிட் மல்பாஸ் பதவியேற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்து 1900 முதல் கடல் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் தாழ்வான கடலோரப் பகுதிகள் மற்றும் சிறிய தீவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்து ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற விவாதத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். பேங்காக், பியூனஸ் ஐரஸ், ஜகார்த்தா, லாகோஸ், லண்டன், லாஸ் ஏஞ்சலஸ், மும்பை, நியூயார்க் மற்றும் ஷாங்காய் போன்றவை கடுமையாக பாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். கடந்த 11,000 ஆண்டுகளில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடந்த 100 ஆண்டில் உலக பெருங்கடல் வேகமாக வெப்பம் அடைந்துள்ளது என அவர் தெரிவித்தார். ஆகவே வளரும் நாடுகள் குறிப்பாக வேகமாக மாறிவரும் உலகத்துக்கேற்ப வளங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அன்டோனியோ குட்டரஸ் கேட்டுக்கொண்டார். காலநிலை மாற்றம் உலகத்தை வெப்பமாக்குவதால் பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் உருகுவதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2018 தாய்லாந்து குகையில் சிக்கி 18 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட சிறுவன் 4 வருடங்களுக்கு பின்னர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். ஷியாங் ராய் மாகாணத்தில் தாம் லுவாங் என்ற குகை உள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த குகை ஆசியாவிலேயே மிகப்பெரிய குகையாகும். தாய்லாந்து மியான்மர் எல்லையில் இந்த குகை அமைந்துள்ளது. ஷியாங் ராய் மாகாணத்தைச் சேர்ந்த வைல்ட் பார் எனும் 11 வயது முதல் 16 வயது கொண்ட கால்பந்து அணியைச் சார்ந்த சிறுவர்கள் கடந்த 2018 ஜூன் 23 தேதி இந்த குகைக்குச் சென்றனர். இந்த சிறுவர்களுக்கு உதவியாக துணை பயிற்சியாளர் எகாபோல் ஷாந்தாவாங் உடன் சென்றிருந்தார். அப்போது அங்கு பெய்த கடுமையான மழை காரணமாக குகையில் மாணவர்களும் பயிற்சியாளரும் சிக்கிக் கொண்டனர். கடும் மழையிடையே குகையில் சிக்கிய கால்பந்து அணியைச் சேர்ந்த சிறுவர்கள் 18 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த உணர்வுபூர்வ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரைப்படமும் வெளிவந்தது. இந்த கால்பந்து குழுவின் தலைவராக இருந்த டங் பச் தனது கால்பந்தாட்டத்தை கடந்த சில ஆண்டுகளாக மெருகேற்றிக் கொண்டிருந்தார். அதன் பலனாய் பிரிட்டனில் உள்ள லீசெஸ்டர் சயரில் உள்ள புருஹவுஸ் கல்லூரி கால்பந்து அகாடமியில் டங் பச்சுக்கு கடந்த ஆண்டு இடம் கிடைத்தது. இதனை தாய்லாந்து கால்பந்து அணியினர் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதுகுறித்து டங் பச் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனது கனவு நனவாகியது என பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் டங் பச் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரது ஓய்வறையில் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு டங் பச் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. பெரும் போராட்டத்திலிருந்து உயிருடன் மீண்டு தனது கனவை நோக்கி பயணித்த டங் பச்சின் மரணம் தாய்லாந்து மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.